ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்க்கும்போதுங்க, நான் இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள். ஆமாங்க, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, அதுவும் 1ஆம் தேதியோடு கூடி வந்திருக்கிற இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் இந்த நாளை தவற விடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை நீங்கள் சாய்பா பாதத்தில் வாங்கி வச்சு வழிபடணுங்க. அதுக்கு நான் சொல்கிற அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பயன்படுத்தியது இந்த போல் சூட்சமாக ரகசியத்தை கடைப்பிடித்ததுனால தான் இன்னுமே வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா பணக்காரங்கள்லாம் எப்பவும் பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு தாங்க இந்த நேரம் காலம் இதெல்லாம் பார்க்கணும். ஆமாங்க, வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது சுக்கரனுக்கு மிகவும் உகந்த நாள். அந்த சுக்கரனுக்கு உகந்த இந்த நாளில் சுக்கர ஓரையில் நான் சொல்கிற பொருளை நீங்கள் வாங்கணும். அந்த சுக்கர ஓரை எத்தனை மணிக்கு வருதுங்க அப்படின்னு பார்க்கும்போது, மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே வருதுங்க. இந்த மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் அந்த நான் சொல்கிற பூஜையை நீங்கள் செஞ்சு அந்த பொருளை சாயப்பா பாதத்தில் வச்சு அதை எடுத்து நான் சொல்லுவது போல் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கஷ்டம் நீங்கி செல்வம் பல மடங்கு பெருகும். கடன் தொல்லை நீங்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போதுங்க, நீங்கள் வந்து 1 பாக்கெட் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் மதியம் 1 மணிக்கு மேலே சாயப்பா பாதத்தில் அந்த உப்பை வச்சு வழிபடுங்க. 2 தீபம் ஏற்றுங்க. ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு 9 முறை சொல்லிட்டு நீங்கள் மண்டிட்டு, என்னுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் ஒழியணும், மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக என் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார தியானம் செஞ்சுட்டு அப்படியே உக்காந்து 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. செஞ்சுட்டு அப்புறம் எழுந்து கல் உப்பு, இந்த கல் உப்பை உப்பு ஜாடியில் அப்படியே அப்போவே எடுத்துகிட்டு போய் உங்கள் 2 கையால் அப்படியே அள்ளி அந்த உப்பு ஜாடியில் ஃபுல்லாக 3 முறை போட்டுட்டு மீதி அனைத்தையும் அப்படியே கொட்டி வச்சுருங்க. இதே போல் 3 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டு வந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாவதையும் கடன் பிரச்சனை குறைவதையும் நீங்கள் நல்லா உணர்வீங்க. ஆனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யணும். இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இது போல் வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும், செல்வம் பல மடங்கு பெருகும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்படி நம்பிக்கையோடு செய்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.